ஹலோ ஐ வெல்கம், நான் உங்கள் சேர்ந்தோர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹவு டு மோட்டிவேட் அதர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்காதுங்க. ஸோ மேடு பள்ளம் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற கண்டென்ட் ஹவு டு மோட்டிவேட் அதர்ஸ் அப்படின்றது தான். அதாவது நம்ம மற்றவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோக்கான மெயின் கண்டென்ட்டாக நான் ஒரு பர்சனை வந்து இந்த வீடியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, மோர் ஓவர் இந்த பர்சன் வந்து எப்படி மோட்டிவேட்டாக இருக்கணும், மற்றவங்கள இருக்க வைக்கணும் அப்படின்றதுக்கான பண்ணதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் அவர் சொன்னதை அப்படியே உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரிப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அவர் என்னென்ன செயல்கள் செஞ்சாரோ அதே விஷயத்த நீங்களும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் அவர் யூஸ் பண்ண டெக்னிக்ஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டேவிட் கோகின்ஸ் அப்படின்றவர் தான். ஸோ இவரை என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம இவர் ஒரு மூணு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மூணு விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூ ஆர் திங்ஸ் எவ்ரிடே அப்படின்றது தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு அவர் என்ன ஆசைப்பட்றாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து வர ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, எக்கச்சக்கமான டிசப்பாயின்மெண்ட்ஸ் அண்டு வேதனைகளை வந்து அனுபவித்து வந்திருக்காரு சின்ன வயசுலேருந்தே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து மிலிட்ரியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ அவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு அந்த பூச்சிகள் எல்லாம் வந்து கொல்ற வேலை, அதாவது அந்த பூச்சிகள் எல்லாம் வந்து இன்செக்ட்ஸை வந்து கொல்லணும், அந்த மருந்து அடித்து கொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் தான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பர்சன் எதர்ச்சியாக ரேண்டமாக அவரோட வீட்டில் டிவி ஷோவில் வந்து ஒரு ஆட் வந்து பார்க்குறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்விக் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரைனிங்கில் அட்டன் பண்ணோம் அப்படின்னா, அவங்களுக்கு டஃபஸ்ட் மென் ஆன் அர்த் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே அவருக்கும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கான அவர் முயற்சி எடுக்கிறதுக்கு அவருக்கு மூணு மாதம் டைம் கிடைக்குது. அதாவது மூணு மாதத்துக்குள்ளே அவங்க அப்ளை பண்ணி ஆகணும். பட் ஆனால் அவரோட ஏஜ், ஐ மீன் ஏஜை தாண்டி அவரோட ஒபிசிட்டின்ற காரணத்தினால 50 kg அவர் வந்து குறைக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்படுறாரு. பிகாஸ் குவாலிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டே வந்து வெயிட்டு தான் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அவர் 50 kg மூணு மாதத்தில் குறைக்கணும் அப்படின்ற ஒரு கஷ்டம். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் ஓட ஆரம்பிக்கணும் அப்படின்னா, டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி ஓடும்போது கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் மீட்டர்ஸ் ஓடினதுக்கப்புறமே அவர் ஃபில் டவுன் ஆகி அதுக்கப்புறம் ரொம்ப சேடாகி நார்மலாக மறுபடியும் வந்து குவிட் பண்ணிவிட்டு அது வீட்டுக்கு வந்து ரோஸ் மில்க் குடிக்க ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியே டெய்லி ரொட்டீன் ஆகிட்டுருக்கு. பட் அவர் டெய்லியும் வந்து ஓடணும் ட்ரை பண்ணி பாதிலே குவிட் பண்ணிவிட்டு வந்து ரோஸ் மில்க் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு நாள் குடிக்கும்போது தான் என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் லைஃப்பில் நடந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து அவர் மைண்டுக்கு வருது. எகைன் அவர் தன்னைத்தானவே புஷ் பண்ணிவிட்டு நம்மளால் ஓட முடியும்னு நினச்சிட்டு எகைன் அடுத்துகிட்டே வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி ஓடிட்டே இருக்கும்போது கண்டினியூஸாக ஒரு சர்டைன் லிமிட்டை தாண்டி அவர் வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. பெயினையும் தாண்டி அவர் டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் நினச்சிக்கிட்டு அவர் அதை ஓவர் கம் பண்ணணும்னு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி வரும்போது கிட்டத்தட்ட 1 mile அவர் வந்து தாண்டிடுறாரு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இதுதான் அவரோட பெரிய ஃபஸ்ட்டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து அவருக்கு என்ன தோணுது, அவுட்புட்டாக அவர் யோசிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு டைமுக்கு மேலே நம்ம எல்லா விஷயத்துலையுமே குவிட் பண்ணிடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் புரிய வருது. அது மட்டும் இல்லாமல், ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம மைண்டை ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும், அப்போ தான் அதை வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராரு. ஸோ இந்த விஷயத்துலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லைஃப்பில் எப்பயுமே ஸ்ட்ரகிள் ஆகும்போது கண்டிப்பாக அதை குவிட் பண்ணிட்டு வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் அதையும் ஓவர் கம் பண்ணி அதை பெயினை நீங்கள் தாண்டி வந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப ஆடாக இருக்குது அப்படின்றதுனால அதை குவிட் பண்ணாமல் அதை தாண்டி வர்றதுக்கான மைண்டை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்றது தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு புல்லப் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டினியூஸாக புல்லப் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கையெல்லாம் ஆடாகும். அதாவது உங்கள் ஸ்கின் வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு ஆடாகி அதை வந்து ஈஸியாக வந்து உங்களை இன்னமும் ஃபர்தராக எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஸ்ட்ராங் ஆகும். அந்த மாதிரி மனதளவுலையும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உங்கள் மைண்டை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ அவரோட லைஃப்பில் நடந்த இந்த ஒரு பார்ட் உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேட்டடாக இருந்திருக்கும் அப்படின்றதுனால ரெண்டாவது மேட்டுக்கு போகலாம். ஸோ செகண்ட் வந்து அவர் யூஸ் பண்ண டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40% ரூல் அப்படின்றது தான். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப்பில் எப்பயுமே வந்து ஒரு 100% வந்து நம்ம எனர்ஜி ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம எந்த ஒரு ஆடான விஷயத்தையும் 40% வரையும் தான் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ
ஒரு பஸ்ஸே ஓடிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, அது வரையும் தான் அது ஸ்பீடாக போகணும் அப்படின்றது. பட் அதை தாண்டியும் அந்த பஸ்ஸால் ஸ்பீடாக போக முடியும். பட் ஆனால் ஸ்பீட் லிமிட் அப்படின்ற ஒரு விஷயம் மூலமாக அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் 40% ரூல் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டஃப்பான விஷயம் இருக்குது, ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா 40% வரையும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக உங்களை குவிட் பண்ண சொல்லுமாமா. ஸோ அந்த மாதிரி இந்த 40% நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு எப்பப்போல்லாம் நீங்கள் குவிட் பண்ணணும்னு உங்கள் பிரெயின் உங்களை வந்து ஸ்டாப் பண்ணுதோ அந்த டைமில் நீங்கள் 40% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ரிமைனிங் பர்சன்டேஜ் இன்னும் 60 இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அதை நினச்சி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ 40% அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் 50-60 அப்படின்னு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் ரெண்டாவது விஷயமாக அவர் சொல்கிறாரு. ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு டெக்னிக் யூஸ் குக்கி ஜார் மெத்தட் அப்படின்றது தான். அவரோட லைஃப்பில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி பர்சனாக வந்து உள்ளே போயிறாரு. கிட்டத்தட்ட 3 times வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெல்விக் ட்ரைனிங்கை வந்து அவர் அட்டன் பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவர் மிலிட்ரியில் இருந்த டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரேஸ் வந்து அவருக்கு வந்து கிடைக்கிது, ரேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது பேட் வாட்டர் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே டஃப்பான ஒரு ரேஸ் தான். பட் அந்த ரேஸை நீங்கள் ஜாயின் பண்ணணும், அந்த அதில் ஒரு பர்சனாக உள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே சாண்டியாகோ ரேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். அப்படி இந்த சாண்டியாகோ ரேஸுக்கு அவர் ப்ராக்டிஸே பண்ணாமல் அந்த ரேஸுக்கு வந்து அவர் வந்து கலந்துக்க போகிறாரு. அப்படி கலந்துக்கிட்டாலும் அவர் வந்து கிட்டத்தட்ட 100 miles வந்து 24 hours கம்ப்ளீட் பண்ணணும் இந்த ரேஸோட குவாலிஃபிகேஷன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 miles ரொம்ப ஸ்பீடாகவே ஸ்டார்டிங்கில் ஓட ஆரம்பிச்சிடறாரு. ஸோ இந்த 50 miles முடிஞ்சதுக்கப்புறம் அவரால் சுத்தமாக முடியலை, ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடறாரு. அதையும் தாண்டி அவர் கஷ்டப்பட்டு பெயினோட ஓடி 70 miles கிட்டத்தட்ட அவர் வந்து கடந்து வந்துடுறாரு. அந்த 70 miles அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரால் சுத்தமாக முடியலை. ஸோ அவர் வந்து கீழே உழுந்துடுறாரு. ஓடிட்டு இருந்த மனுஷன் அப்படியே உழுந்து, அது மட்டும் இல்லாமல் அவரோட பாடி பார்ட்ஸ்லேருந்து அங்கங்கே ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அவரால் சுத்தமாக முடியலை. பட் இருந்தாலும் கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்றத தாண்டி அவர் இத்தனை மோட்டிவேட்டடாக இருந்ததுனால மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஓடுறாரு. கிட்டத்தட்ட 81 miles அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அப்படி 81st mile என்ன ஆகுதுன்னா, ரொம்பவே அவரால் முடியலை, நெகட்டிவ் மைண்ட் வர ஆரம்பிக்குது. ஆட்டோமேட்டிக்காக அவரோட மைண்ட் செட்டில் என்ன வருதுன்னா, அவரோட லைஃப்பில் நடந்த எல்லா விஷயமே வந்து ரொம்ப நெகட்டிவாக தோணுது. நம்ம ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கோம், எதுக்கு ஓடிட்டுருக்கோம், நம்மளால் முடியாது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அவர் மைண்டில் வர ஆரம்பிக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்தாலும் அவர் இன்ஸ்டண்ட்டாக என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூஸ் குக்கி ஜார் அப்படின்ற ஒரு குக்கி ஜார் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாரு. அதாவது அவரோட லைஃப்பில் நடந்த சில சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸை வந்து அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்ச அவர் கிட்டத்தட்ட நம்ம 3 months 50 kg வந்து குறைச்சிருக்கோம். அப்போனா உலகத்துலேயே டஃபஸ்ட்டு மென் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் நம்ம வாங்கியிருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அவரோட குக்கீஸை வந்து அந்த அச்சீவ்மெண்ட்ஸாக அவர் குக்கீஸாக நினச்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ எப்பப்போலாம் உங்களை குவிட் பண்ணணும்னு ஒரு மைண்டை சொல்லுதோ அந்த சமயத்தில் நீங்கள் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை நீங்கள் குக்கீஸாக பயன்படுத்தி அதை சாப்பிட ஆரம்பிக்கணும், அதை ரசிக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி வரும்போது அது உங்களை கண்டிப்பாக புஷ் பண்ணும், கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும் அப்படின்றது தான். ஸோ லைஃப்பில் எப்பயுமே கிவ் அப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்னா, நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சே ஆகணும் அப்படின்றது தான். இந்த மாதிரி அவரோட லைஃப்பில் நடந்த இந்த 3 techniques ரொம்பவே சுவாரஸ்யமாக நமக்கு வந்து மோட்டிவேட்டடாக கொடுத்துருப்பாங்க அப்படின்ற காரணத்தோட, ஓ பி ஸ்டே மோட்டிவேட்டட் பை.